மதுவில்லாத தமிழகமே மகிழ்ச்சியான தமிழகமாகும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த சில காலமாக அரசு மதுபான கடையில் மது வாங்கி குடித்தவர்கள் உயிரிழந்தது குறித்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தெருவுக்கு தெரு மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருந்ததே இந்த உயிரிழப்புக்கான காரணம் என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் ஆண்டுக்கு 500,000 பேர் உயிரிழக்கும் கொடுமைக்கு முடிவுகட்ட முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு, கோரம்பள்ளம் ஆகிய இடங்களில் அனுமதி இல்லாமல் செயல்பட்ட 6 ஆழ்துளை கிணறுகளுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் தூசூரில் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி 500+ மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூசூரில் உள்ள ஏரி அப்பகுதியில் உள்ள சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சி கழிவு நீரானது ஏரியில் கலப்பதால் ஏரி மாசடைந்து சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை தடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் நுழையும் காட்டு யானைகளை வனத்துக்குள் விரட்ட வலியுறுத்தி வனத்துறையினரின் வாகனத்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள ஏலஞ்சி மலை கிராமத்தில் கடந்த சில தினங்களாக 6 காட்டு யானைகள் சுற்றி வருகின்றன. இந்த யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடம்பூர் வனத்துறையினர் ரோந்து வந்த வாகனத்தை மக்கள் சிறைப்பிடித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கடம்பூர் வனச்சரக அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் கடம்பூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.